रमया वस्तावया रमया वस्तावया चर च च चर च च चा डर डर एयरपोर्ट போக போறேன் எசன்ன பார்க்க போறேன் என்னைய கிளாக் ரொம்ப ஸ்லோவா ஓடிட்டு இருக்கு ஏன் வாட்ச் கூட தான் ஸ்லோவா ஓடிட்டு இருக்கு எதுவும் ஸ்லோவா போல நீங்க தான் ரொம்ப ஃபாஸ்டா போறீங்க நான் ரொம்ப ஃபாஸ்ட் ஆமாயா பயம் வர சந்தோஷத்துல என்ன பண்றே இது பண்றேன்னு தெரிய மாட்டேங்குது அப்புறம் விஜய் வரதுக்குள்ள நீ முதல்ல ஆர்த் எடுக்கிறதுக்கு ரெடி ஆயிரு அந்த சின்ன பையன் கிட்ட சொல்லிட்டு விஜய் குடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி போறேன் நான் ஏர்போர்ட் போயிட்டு வரட்டுமா செக் பண்ணியா நாங்க தான் செக் பண்ணனும் ஐசி என்ன அது மெட்டல் டிடெக்டர் இது கூட உங்களுக்கு தெரியாது என்ன பாக்கெட்ல சவுண்ட் வருது அதுவா சாரி ஆபீசர் இது ஒரு குதிரையோட செப்பல் இதுனுடைய டிவிஎஸ் 50 பஞ்சர் ஆகிச்சு அதனால இத கன்சூமர் கோர்ட்டுக்கு எடுத்து போய் கார்ப்பரேஷன் மேல கேஸ் போட போறேன் போய் போடியா थैंक यू நீங்க எல்லாம் கரெக்ட்டா வர்க் பண்றீங்க செக் பண்ணேன் கேச்சி டேய் உடம்பு இந்த துருப்பிடிச்ச வைப்பர் தூக்கு கரடே ஹாய் டாட் என்ன எனக்கு மட்டும் வந்தீங்க விஜய் வரான் இல்ல ஒருவேளை ப்ளேன் முன்னாடி வந்துச்சுனா எல்லா ப்ளேனும் முன்னாடி தான் வரும் ரிவர்ஸ் கியர் போட்டா தான் பின்னாடி போகும் ஹாய் சிதி டேய் யாருன்னு தெரியாது அந்த பொண்ணு போய் சித்தி தெரியாட்டேனே தெரிஞ்சிட்டா போச்சு நான் இன்ட்ரோ듀ஸ் பண்ணி வைக்கிறேன் எக்ஸ்கியூஸ் மீ இது என்னோட ஃப்ரெண்டோட ஃாதர் நான் இவரை செல்லமா டாடி தான் கூப்பிடுவேன் அதே மாதிரி உங்களை செல்லமா சித்தின்னு கூப்பிட்டுட்டுமா சித்தி எக்ஸ்கியூஸ் மீ இஸ் லிட்டில் பிட் கிரேசி சென்சஸ் Hi dad. Hi Vijay. Oh. Hi daddy. How are you? Journey la epdi irukke? Yeah, okay. Enna dad avdi paakringa? Enna pa epdi elichita? Summa irunga dad. Unga pakkathula yaar ninnalum ungalukku elcha maari dhaan theriyum. Yaadda vandhadum appa kittiye joke ah. Va. Hi hi Chandru. Hi Vijay. Welcome to Singar Chennai. Have this please. Thank you. Adhe irukke? நீ தனியா வரவனே யாருக்கு பா தெரியும் 10 நாள் ஃபாரின் போயிட்டு வரவனே கூட ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் கூட வந்து இறங்கறான் நீ பெர்மனன்ட்டா ஃபாரின்ல இருந்து வரவன் பிரெக்னன்ட்டா இதையா தள்ளி வரணும் நினைச்சேன் ஆனா அந்த மாதிரி வரல உங்க பையனாச்சே தனியா தான் வந்திருக்காரு ஹேவ் தி சால் வணக்கம் பாஸ் ஐ அம் ஸ்டெப்னி டாடி கிட்ட டிரைவரா வேலை செஞ்சிருக்கேன் ஆமா இதுக்கு முன்னாடி டைட்டானிக் கப்பல்ல கேப்டனா இருந்து வேலைய ரிசைன் பண்ணவர் டிரைவருக்கு எதுக்குடா இவ்வளவு பந்தா போய் காரை ஸ்டார்ட் பண்ணி ஏசியே போடு போ ஓசில வாழ்றவனுக்கெல்லாம் ஏசி போறது இல்ல பாருங்க சார் என்ன போய் ஓசி கிரா சார் அவன் கிடக்குறான் நீ அந்த லக்கேஜ் எடுத்துட்டு போய் கீழ வை போ சரிக்கு முருங்கைய பட்டு Thank you. Hi Vijay, na uncle pesuren. Hi uncle. How are you? Fine. Eppo vandha? Inni early morning da vandha. Eppadi irukinga? Very fine. Soumya illa? 1 minute. Hi Soums. Eppadi iruka? Vijay, I'm angry with you. Na kuda pesa maata. Yeah? Yen pesa maata? Na last time phone pannappa kuda nee ooruku vara vishayatha enkitta sollave illiye. Surprise visitor to me na sollam vandutan. Idhukku en tension avara? Vijay, today evening we have a party. You have to join us. No Soums, na romba tired a iruken. இனிக்கு ஃபுல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு மீட் பண்ணலாம் ஓகே இனிமே இந்த குடும்பத்துக்கு என்னால உழைச்சு போட முடியாது நான் ஒருத்தி வேலைக்கு போய் கஷ்டப்பட்டுட்டு வரேன் நீங்க எல்லாரும் என்ன பத்தி கவலைப்படாம சந்தோஷமா இருக்கீங்க ஏய் இந்த மாதிரி முதல்ல வாய் அடறத நிறுத்து இல்லனா வாக்குப்பட்டு போற இடத்துல ரொம்ப கஷ்டப்படுவேன் ஆமா ஆமா போன இடத்துல நீ ராணி மாதிரி வாழ்ந்துட்ட நான் வாழாம போறதுக்கு அங்க இங்க கடன் வாங்கி 20 பவுன் நகை போட்டு கல்யாணம் பண்ணி வச்சா புருஷன் வீட்டுக்கு போனோமா வாழ்ந்தோமான் இல்லாம ஹார்ட் ப்ராப்ளம் ஆபரேஷன் பண்ணிட்டு வர சொன்னாருன்னு சொல்லி வந்துட்டேன் மொத்த குடும்பத்தையும் சுமந்துட்டு என்னால முடியாது நான் உழைச்சு போடுற மெஷினும் கிடையாது உணர்ச்சி இல்லாத மரக்கட்டையும் கிடையாது என் மனசுக்கு பிடிச்சவனா பார்த்த எனக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைச்சுக்கிட்டு என் குடும்பம் என் குழந்தை என் புருஷன் என் வாழ்க்கைன்னு எல்லாரும் மாதிரியும் நானும் சந்தோஷமா வாழ போறேன் ஏமா என்னைக்காவது ஒரு நாள் இந்த குடும்பத்துக்கா வாழ்ந்துட்டு இருக்கேன் ஒரு வார்த்தை சொல்லி காமிச்சிருக்கேனா இவளை பேச விட்டுட்டு வேடிக்கை பாத்துட்டு இருக்கீங்க நான் எனக்கு அவ வாழ்ந்துட்டு இருக்கேன் இல்ல பிரியா அவ சொன்ன எங்க கேக்குறா சரியான வாளு இதே மாதிரி தான் பிரியா நீ டெய்லி ஆபீஸ் போறேன்னு உன்னை இமிடேட் பண்ணி எங்களை டார்ச்சர் பண்றா போய் 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 தரந்தலே போய் மாட்டி விடுறியா அச்சோ பிரியா என்ன திட்டா கா இல்ல நானும் கொஞ்ச நாளா உங்களை வாட்ச் பண்ணிட்டு தான் வரேன் அக்கா என்ன பண்ணலாம் அவள இன்னில இருந்து ஒரு வார்த்தைக்கு வீட்டு வேலை சமையல் வேலை துணி துவைக்கிறதுன எல்லா வேலையும் இவளே பண்ண சொல்லு முடியாது முடியாது என்னால இந்த வேலைய எல்லாம் செய்ய முடியாது ஏ பிரியா மாதிரி பேச மட்டும் தெரியுதுல வீட்டு வேலை பண்ண தெரியாதா அதுக்கு தான உன்னை வச்சிருக்கோம் அப்புறம் வீட்டு வேலை கறியா உன்ன பாட்டியக்கா பேசிட்டு போதே அடிக்கடா
நல்லா இருக்கு சேசிங் ரொம்ப நல்லா இருக்கு ஹார்ட் ஆபரேஷன் பண்ணிட்டு வரேன்னு உங்க அம்மா வீட்டுக்கு வந்துட்டு இங்க பிடி உஷா சிஸ்டர் கண்ணல ரன்னிங் பிராக்டீஸ் பண்ணிட்டீயா வாங்க அங்கிள் அங்கிள்னு கூப்பிடாதடா இழிச்ச வாயன் கூப்பிடு அதான் உங்க ஃபேமிலில எல்லாரும் சேர்ந்து எனக்கு இழிச்ச வாயன் ரப்பர் ஸ்டாம்ப் குத்திட்டீங்களே இந்த வர்மா அவளுக்கு ஹார்ட் ஆபரேஷன் பண்ணி எங்க வீட்டுக்கு அனுப்புற ஐடியா இருக்கா இல்லையா கோச்சுக்காதீங்க மாப்ளே இப்ப நான் இருக்கிற கஷ்டத்திலே அவளுக்கு ஆபரேஷன் பண்ண முடியல நீ பேசாத நீ மட்டும் பேசாத இந்த வீட்ல யார வேணா பேசலாம் நீ சீட்டிங் மாமியார் தேவ இல்லாம பேசாதீங்க ப்ளீஸ் அவ ஏ சிஸ்டர் அவளுக்கு எப்படி ஆபரேஷன் பண்ணனும் எனக்கு தெரியும் எவ்வளவு செலவானாலும் என்னால பண்ண முடியும் ஆபரேஷன் பண்ணப்புறம் உங்களுக்கு சொல்லி அனுப்புறோம் வைஃப் வந்து கூட்டிட்டு போங்க 1 மந்த் டைம் தரேன் அதுக்குள்ள ஆபரேஷன் பண்ணி ஒழுங்கா வீட்டுக்கு அனுப்பி வை இல்ல நான் விருதுல பத்திரம் அனுப்புறேன் அதுல சைன் பண்ணி அனுப்பு சொல்ல அவளே ஹாய் விஜய் என்னடா பிசினஸ்ல ரொம்ப பிஸியா இருப்பீங்க போல இருக்கு இவ்வளவு லேட்டா வரீங்க என்னப்பா பண்றது ப்ரொடக்ஷன் நானே பாத்துக்கணும் ஃபேக்டரி நானே பாத்துக்கணும் ஆபீஸ் நானே பாத்துக்கணும் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருந்தா கூட பத்த மாட்டேங்குது என்ன பண்ற நோ நோ நாட் ஃபார் மீ நாட் ஃபார் மீ டாக்டர் சிவியரா வார்னிங் கொடுத்துட்டார் சுகர் விஸ்கி ஒரு துளி கூட நீ சாப்பிட கூடாது அப்படி சாப்பிட்டேனா உன் உடம்புக்கு வந்து அது பாய்சன் ஆயிடும் மீறி சாப்பிட்டேன்னு வெச்சுக்கோ பாபா மர்கயா டட் இல்ல நீ சாப்பிடு சியர்ஸ் சியர்ஸ் என்ஜாய் மை சன் என்ஜாய் காட் bless you பாடியில உள்ள ப்ராப்ளம் வெச்சிட்டு எதுக்கு இப்படி ஹார்ட் வர்க் பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாத்தையும் தூக்கி போட்டு ரிலாக்ஸ் பண்ண வேண்டியதானே ஃபேக்டரி ஆபீஸ் பொறுப்பு எல்லாம் நீ டேக் ஓவர் பண்ணிக்கிட்டா இந்த நிமிஷத்துல இருந்தே டாடி இஸ் ரிலாக்ஸ் ஐயோ டாட் வயிறு நிறைய ஐடியாஸா வச்சிட்டு இருக்கீங்க நல்ல கதையா இருக்கே நானும் உங்களை மாதிரி ஃபேக்டரி பிசினஸும் டென்ஷனா அலையணும்னு ஆசைப்படுறீங்களா இதுல என்ன பதப்பு இருக்கு தி என்டையர் எம்பையர் இஸ் யுவர்ஸ் டாட் உங்க அப்பா சேர்த்து வச்ச சொத்தை நீங்க டெவலப் பண்ணீங்க இப்போ நீங்க சேர்த்து வச்ச சொத்தை நான் டெவலப் பண்ணுமா இப்படியே ஜெனரேஷன் ஃபுல்லா சம்பாதிச்சுக்கிட்டே போனா யார் தான் செலவு பண்றது யார் தான் லைஃப் என்ஜாய் பண்றது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பிராண்ட் வந்து ஸ்காட்ச் அது உங்களால ஒரு சிப் குடிக்க முடியுமா அப்புறம் எதுக்கு சம்பாதிச்சுக்கிட்டு நான் உங்களை மாதிரி லைஃப்ல மிஸ்டேக் பண்ண மாட்டேன் டாட் என்ஜாய் பண்ற வயசு வரைக்கும் நான் நல்லா என்ஜாய் பண்ணுவேன் ஒர்க் பண்ணணும் தோன்றப்போ நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன் தட்ஸ் மை பாலிசி விஜய் இப்படி ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாம பேசு நோ 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 ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் நோ பிசினஸ் டாட் ஓன்லி ஹாப்பினஸ் ஓகே முடிஞ்சா நான் ஃபாலோ பண்ணுங்க குட் மார்னிங் அங்கிள் குட் மார்னிங் மோகன் அந்த கொரியன் கம்பெனி ஒரு கோட்டேஷன் கேட்டிருந்தாங்க அதுக்கு ரிப்ளை ஃபாக்ஸ் அனுப்ப சொல்லியிருந்தேன் அனுப்பிச்சிட்டியா த கொரியன் ஓ ஐம் சாரி நான் மறந்துட்டேன் அங்கிள் இடியட் பியூல் வேலை கூட சேல் ஆக்கி இல்லாத உனக்கு சொந்தக்காரங்கிறதுக்காக மேனேஜர் ஜாப் கொடுத்தேன் பாரு எனக்கு பிளட் பிரஷர் ஏத்துற நீ ஐம் சாரி அங்கிள் நான் டோன்ட் டாக் ரபிஷ் ஐ கெட் லாஸ்ட் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் அம்மா என்ன வேலை சொன்னாலும் சரியா செய்ய மாட்டேங்கறாங்க நான் கோட்டேஷனோட ஃபாக்ஸ் அனுப்பிச்சிட்டேன் கொஞ்ச நேரம் கால்ஸ் எதுவும் கொடுக்க வேணாமா ப்ளீஸ் தேங்க் யூ சார் இந்த ஃபாக்ஸ் தான் அனுப்பிச்சிட்டேன்ல அப்புறம் எதுக்கு டென்ஷனா இருக்கீங்க அதையம்மா கேக்குறேன் என் பையன் விஜயன் ஸ்டேட்ஸ்லேருந்து வருவான் அவன் வந்ததுக்கப்புறம் இந்த ஃபேக்ட்ரி பிஸ்னஸ் எல்லாம் அவன் கையில் பிடிச்சிட்டு ரிலாக்ஸ்டாக இருக்கலாம்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா அது இப்போ நடக்கிற மாதிரி தெரியல ஏ சார் அவர் வரலையா ஊர்லேருந்து வந்துட்டாம்மா ஆஃபீஸ் பக்கமே வரமாட்டேங்கிறான் ஏ இது என்ஜாய் பண்ண வேண்டிய வயசான் என்ஜாய் பண்ணுற வரைக்கும் என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஹார்ட் ஒர்க் எப்போ பண்ணணும்னு தோணுதோ அப்போ தான் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் டாட் முடிஞ்சால் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணுங்கன்னு எனக்கு அட்வைஸ் பண்ணுறான் அவன் இந்த நேரத்தில் எந்த கிளப்பில் இருக்கானோ என்ன பண்ணிட்டு இருக்கான்